ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு தமிழ் சேனல். நாம இன்னைக்கு இந்த வீடியோ என்ன பார்க்க போறோம் அப்படின்னா AWS WAF பத்தி தான் பார்க்க போறோம். அதாவது வெப் அப்ளிகேஷன் ஃபயர்வால் அப்படின்னு சொல்லக்கூடிய WAF அப்படிங்கிற சர்வீஸ் பத்தி தான் பார்க்க போறோம். WAF உடைய பர்பஸ் என்ன, அதை எப்படி நம்ம வந்துட்டு ரியல் டைம்ல யூஸ் பண்றது அப்படின்னு வந்து பார்க்க போறோம். சரிங்களா? ஓகே, WAF அப்படி எதுக்கு யூஸ் பண்றோம் அப்படின்னா, நார்மலா வந்துட்டு டிடாஸ் அட்டாக் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அதாவது கண்டினியூவா உங்களுக்கு வந்து உங்க சர்வருக்கு வந்து ரிக்வஸ்ட் வந்துட்டு அதிகமா அனுப்பி நம்ம சர்வரே வந்து டவுன் பண்றது அப்படின்ற மாதிரியான டிடாஸ் அட்டாக் வந்து இன்னைக்கு வந்து வேர்ல்டுல வந்து ரொம்ப பாப்புலரா வந்துட்டு ஒரு அட்டாக்கா இருக்கு. அது மாதிரி நடக்கும்போது என்ன ஆகும்னா, நம்ம சர்வர் வந்து இப்போ சப்போஸ் நம்ம கிட்ட அதிகமா வர்ற மாதிரி சடனா அதிகமாயிடுச்சுன்னா, நம்ம ஒரு வேலை ஆட்டோ ஸ்கேலிங்ல மாதிரி இந்த மாதிரி வச்சிருக்கிறோம் அப்படின்னா ஒன்று சர்வர் டவுன் ஆகும். அப்படிலாம் ஆட்டோ ஸ்கேல் எதுவும் தேவையில்லாம நம்ம சர்வருடைய சிபியூ இன்க்ரீஸ் ஆகி பட்டவர் நம்ம அடிஷனலா சர்வர்லாம் உங்களுக்கு ஆட் ஆகும். அப்போ இந்த மாதிரியான பிரச்சனைலாம் உங்களுக்கு வரும். அப்போ இதெல்லாம் எப்படி தவிர்க்கணும் அப்படின்னா, டிடாஸ் அட்டாக் வந்துட்டு ரெண்டு விதமான AWS வந்து சர்வீஸ் கொடுக்குறாங்க. ஒன்று வந்து சீல்டு, இன்னொன்று வந்து WAF அப்படின்னு கொடுக்குறாங்க. சீல்டு வந்து கம்ப்ளீட்டாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா அட்வான்ஸ் வந்துட்டு காஸ்ட்டு நார்மலாக இருக்கக்கூடிய பிளான் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரீ தான். நீங்கள் சீல்டு என்ன பண்ணுங்க, ஏன்னா AWS எல்லா சர்வீஸும் வந்து பார்த்தீங்கன்னா AWS சீல்டு யூஸ் பண்ணி தான் ஒர்க் ஆகிட்டு இருக்கு, ஃபங்க்ஷன் ஆகிட்டு இருக்கு. சீல்டோட ப்ரொடக்ஷன் இருக்குது உங்களுக்கு வந்து, அது டிடாஸ்க்காகவே இருக்குது. இப்போ டெடிக்கேட்டடாக அவங்க டீமே வந்து நீங்கள் ஒருவேளை அட்வான்ஸ் போகிறீங்க அப்படின்னா டெடிக்கேட்டடாக அவங்களுடைய டீம் வந்து உங்களுடைய என்டையர் ரிசோர்ஸ் வந்து மானிட்டர் பண்ணுவாங்க கம்ப்ளீட்டாக டிடாக்ஸ் அட்டாக்ல இருந்து. சரிங்களா? அது மாதிரி வரதுக்கான வாய்ப்பு இல்லை, 100% உங்களால் வந்துட்டு அதை தவிர்க்க முடியும். அந்த மாதிரி இருக்கு WAF அப்படின்னு அது ஒன் மோர். இன்னொரு வந்து இது வந்து WAF என்ன பண்ணும் அப்படின்னா, உங்களுக்கு வந்துட்டு ரிக்வஸ்ட் எல்லாமே வந்துட்டு இப்போ நார்மலாக யூசர் வந்துட்டு வெளியிலேருந்து கனெக்ட் பண்ணுறாங்க அப்படின்னா ரவுட் 43 உங்களுக்கு ரிக்வஸ்ட் வரும். உங்களுக்கு தெரியும் நார்மலாக டொமைன் நேம் ப்ராசஸ் எல்லாம் நடந்து உங்களுக்கு ரிக்வஸ்ட் க்ளோட் ஃப்ரண்ட், உங்களுடைய ஃப்ரண்ட் எண்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸ்டாட்டிக் அண்ட் க்ளோட் ஃப்ரெண்ட் இருக்குது அப்படின்னா க்ளோட் ஃப்ரெண்ட்டுக்கு போகிறதுக்கு முன்னாடி இந்த WAF வந்து இருக்கும் உங்களுக்கு. ஒன் மோர் செக்யூரிட்டி, நம்ம க்ளோட் ஃப்ரெண்ட்ல கூட இதை கனெக்ட் பண்ணிக்கலாம், தனியாக கிரியேட் பண்ணி க்ளோட் ஃப்ரெண்ட் ஆட் பண்ணிக்கலாம். இல்லை க்ளோட் ஃப்ரெண்ட்ல இதை கிரியேட் பண்ண போகிறோம், க்ளோட் ஃப்ரெண்ட்ல போயிட்டு கூட நீங்கள் கிரியேட் பண்ணும் டிஸ்ட்ரிபியூஷன் கிரியேட் பண்ணும்போது கூட WAF ஆட் பண்ணிக்கலாம். அங்கே ஆப்ஷன் ஒரு பார்த்துருப்பீங்க. அப்போ WAF என்னன்னா, நடுவில் ஒரு ஃபஸ்ட் லேயர் உங்களுக்கு வந்து செக்யூரிட்டி வந்து இது பண்ணும். அது என்ன பண்ணும் அப்படின்னா, அலோடு ரிக்வஸ்ட் யார்ட்டிருந்து உங்களுக்கு ரிக்வஸ்ட் வரணும், யார்ட்டிருந்து வரக்கூடாது, அந்த மாதிரியான ஆப்ஷன்ஸ் வந்துட்டு உங்களுக்கு வந்து என்ன பண்ணிக்கலாம், பிளாக் லிஸ்ட் IP வந்து நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், அதில் வந்து ஆட் பண்ணிக்கலாம். எப்படி க்ளோட் ஃப்ரெண்ட்ல வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு பர்டிகுலர் கண்ட்ரியே வந்து நீங்கள் என்ன பண்ண பிளாக் லிஸ்ட் பண்ண முடியும். ஒரு பர்டிகுலர் கண்ட்ரியிலேருந்து எனக்கு வந்துட்டு வரக்கூடாது, எனக்கு வந்துட்டு இப்போ பர்டிகுலராக எனக்கு வந்துட்டு ஆஃப்ரிக்காலேருந்து வரக்கூடாது, இல்லை ஏதோ ஒரு யூஸ்லேருந்து வரக்கூடாது அப்படின்னா அதுவே நீங்கள் வந்து பிளாக் பண்ண முடியும். ஒரு பர்டிகுலர் கண்ட்ரியை வந்துட்டு பிளாக் பண்ண முடியும். ஆனால் WAF எப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, IP வைஸ் நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், பிளாக் பண்ணிக்கலாம். IP எனக்கு இந்த IP அலோவ் பண்ணணும், இந்த IP டினே பண்ணணும் அப்படின்னாங்க. அடிஷ்னலாக நீங்கள் நிறைய வெளியில் தேர்ட் பார்ட்டி ஃபயர்வாலில் கூட நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், இங்கே ஆட் பண்ணிக்கலாம். நிறைய ஃபயர்வால் மார்க்கெட்டில் இருக்குது, அந்த மாதிரியான விஷயங்கள் கூட நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், இங்கே ஆட் பண்ணி செக்யூரிட்டி லேயரை பில்ட் பண்ணலாம். அமேசானே வந்துட்டு சம் IP ரெப்யூட்டேஷன் கொடுத்துருக்குறாங்க, அந்த IP மட்டும் தான் எனக்கு கனெக்ட் ஆகணும், அது இல்லாமல் நான் கொடுக்குற IP கனெக்ட் ஆகணும், சில IP வந்து கனெக்ட் ஆகக்கூடாது அப்படின்ற மாதிரி நீங்கள் வந்துட்டு உங்களுக்கு ஒரு பர்டிகுலர் கண்ட்ரி வந்து பார்த்தீங்க அப்படின்னா பிளாக் லிஸ்ட் பண்ணியிருப்பீங்க. ஆனால் அந்த கண்ட்ரியில் வந்துட்டு உங்களுக்கு ஒரு சம் கஸ்டமர்ஸ் இருப்பாங்க, அப்போ அந்த கஸ்டமர்கிட்ட நீங்கள் அலோவ் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் இதில் ஒயிட் லிஸ்ட் பண்ணி கொடுத்துட்டீங்க அப்படின்னா அந்த IP மட்டும் உங்களுக்கு என்ன ஆகும், அலோவ் ஆகும். அப்போ அந்த மாதிரி வந்துட்டு நீங்கள் யூஸ் பண்ண முடியும். சரிங்களா? நம்ம உங்களுக்கு ஹேண்ட்ஸ் ஆன் பார்க்கும்போது உங்களுக்கு ஒரு ஐடியா வந்துடும் உங்களுக்கு. சரிங்களா? ஓகே, இதுதான் அதோடைய ஆர்கிடெக்ட், எப்படி வந்துட்டு WAF எந்த இடத்துல எப்படி ஃபங்க்ஷன் ஆகுது அப்படின்றதான ஆர்கிடெக்ட். க்ளோட் ஃப்ரெண்ட் ஆர் ELB வாட் எவர், இந்த மாதிரி உங்களுக்கு க்ளோட் ஃப்ரெண்ட் ஆர் ELBக்கு முன்னாடி நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், WAF வந்து நீங்கள் வந்துட்டு ஆட் பண்ணிக்கலாம். சரிங்களா? ஓகே ஓகே, இப்போ நம்ம வந்துட்டு WAF-க்குள்ளே போகலாம். ஓகே, சர்வீஸ்க்குள்ளே நான் AWS கன்சோலில் லாகின் பண்ணிவிட்டு WAF அப்படின்னு டைப் பண்ணீங்க அப்படின்னா WAF அண்ட் சீல்டு அதாவது ரெண்டு சேர்த்து தான் வரும் உங்களுக்கு வந்துட்டு. அதுக்குள்ளே தான் நம்ம WAF மட்டும் கம்ப்ளீட் பண்ண போகிறோம். ப்ரொடக்ட் அகேன்ஸ்ட் டிடாஸ் அட்டாக்ஸ் அண்டு மலேசியஸ் வெப்சைட் டிராஃபிக், அந்த மாதிரி உங்களுக்கு வந்துட்டு இது ஸ்பெசிஃபிக்காக வந்து டிடாஸ் அட்டாக்காகவே இது பண்ணிக்கிறாங்க. சரிங்களா? ஓகே, WAF நீங்கள் போயிட்டீங்க அப்படின்னா கிரியேட் வெப் ACL, அதாவது இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா முக்கியமானது வந்து பார்த்தீங்கன்னா IP செட்ஸ் அண்டு வெப் ACL. வெப் ACL தான் நீங்கள் கிரியேட் பண்ணணும். இந்த வெப் ACL அப்படிங்கிறது நீங்கள் கிரியேட் பண்ணும்போது என்ன மாதிரி ரூல் ஆட் பண்ண போறீங்க, அமேசானுடைய இதை ஆட் பண்ணுறீங்களா, இல்லை தேர்ட் பார்ட்டி ஆட் பண்ணுறீங்களா, இதெல்லாமே இருக்கும். இல்லை உங்களுடைய ஓன் IP செட்ஸ் வந்து நீங்கள் ஆட் பண்ணுறீங்களா, அந்த மாதிரிலாம் உங்களுக்கு இருக்கும். சரிங்களா? ஓகே, நான் வந்து என்ன பண்ணுறேன் அப்படின்னா கிரியேட் வெப் ACL கொடுக்குறேன். ஓகே, ஃபர்ஸ்ட் இது வந்து பார்த்தீங்கன்னா நேம் ஒன்று கேட்குது, டெமோ WAF அப்படின்னு நான் கொடுத்துக்கிறேன். ஓகே, அதுக்கப்புறம் டிஸ்கிரிப்ஷன் ஆப்ஷன் தான். ஓகே, இப்போ க்ளோட் வாட்ச் மெட்ரிக் நேம் இப்போ என்னென்னு கேட்டு அதே நேம் எடுத்துக்கிறது உங்களுக்கு வந்து டெமோ WAF அப்படிங்கிறது. அதாவது இது நீங்கள் WAF வெப் ஏசியில் கிரியேட் பண்ண போதே ஒரு மெட்ரிக் வந்து இதுக்குன்னு கிரியேட் ஆகும். ஓகேங்களா? அந்த மெட்ரிக் தான் உங்களுக்கு வந்து மானிட்டர் இதாகிட்டு இருக்கும். அதெல்லாம் நீங்கள் க்ளோட் வாட்ச் மெட்ரிக்ல போய் பார்க்கலாம். அந்த மெட்ரிக் கிரியேட் ஆன பிறகும் கஸ்டம் மெட்ரிக்ஸ் நீங்கள் அங்கே போய் உங்கள் WAF எப்படி என்ன மாதிரியான ஃபங்க்ஷன் ஆகுது, என்ன எப்படி ரிக்வஸ்ட் வந்துச்சு அப்படின்றதெல்லாம் நீங்கள் WAF-ல க்ளோட் வாட்சில் மானிட்டர் பண்ணலாம். சரிங்களா? ஓகே, இப்போ என்ன கேட்குறாங்கன்னா ரிசோர்ஸ் டைப் வந்து கேட்குறாங்க, க்ளோட் ஃப்ரெண்ட் டிஸ்ட்ரிபியூஷன் செலெக்ஷன் பண்ணுறீங்களா, இல்லை லோட் பேலன்ஸ் API கேட்வே, அதாவது நம்ம EC2 இந்த மாதிரி ஒன்று மோஸ்ட்லி லேம்டா மாதிரி சர்வலஸ் பண்ணோம்னா API கேட்வே மோஸ்ட்லி யூஸ் பண்ணுவாங்க. இல்லை அப்படின்னா EC2 இந்த மாதிரி வந்து வெப் ஆப் டிப்ளை பண்ணியிருந்தாங்க அப்படின்னா அப்ளிகேஷன் லோட் பேலன்ஸ் ELB யூஸ் பண்ணியிருப்பாங்க. அந்த மாதிரி ரிசோர்ஸ் நீங்கள் இது பண்ண போகிறீங்களா, ரிசோர்ஸ் டைப் இல்லை க்ளோட் ஃப்ரெண்டா?
இந்த ரெண்டுல ஏதாவது ஒண்ணுதான் இருக்கு நார்மலா. இப்ப க்ளோட் ஃப்ரெண்ட் டிஸ்ட்ரிபியூஷனை நீங்க இது பண்றீங்கன்னா க்ளோட் ஃப்ரெண்ட் சூஸ் பண்ணணும் ஓகேங்களா. ஓகே க்ளோட் ஃப்ரெண்ட் சூஸ் பண்ணா ஆக்சுவலா நம்மளுக்கு க்ளோட் ஃப்ரெண்ட் எதுவும் இல்லை, ஒரு க்ளோட் ஃப்ரெண்ட் வேணா நீங்க கிரியேட் பண்ற மாதிரி இருக்கு, இல்ல நீங்க கிரியேட் பண்ணிட்டு கூட அங்க போயிட்டு நீங்க ஆட் பண்ணிக்கலாம். நம்ம ஜஸ்ட் இப்ப க்ளோட் ஃப்ரெண்ட் இருந்தா இங்க ஸ்க்ரோல் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஸ்க்ரோல் ஆகும் உங்களுக்கு வந்துட்டு சரிங்களா. ஓகே நான் க்ளோட் ஃப்ரெண்ட் கொடுத்தோம் அந்த நேம்லாம் வேற போயிடுச்சு. சரி ஓகே நான் திரும்ப வந்து நேம் கொடுக்குறேன் வேஃப். ஓகே என்ன க்ளோட் ஃப்ரெண்ட் கிரியேட் பண்றதுக்கு சம் டைம் எடுக்கும் நீங்க போய் டிஸ்ட்ரிபியூஷன் கிரியேட் பண்றதுக்கு. ஓகே நான் கிரியேட் பண்ணாமல் ட்ரை பண்ணி பார்த்துலாம். ஓகே இருந்ததுன்னா பர்டிகுலர் க்ளோட் ஃப்ரெண்ட் மட்டும் நீங்க எங்கேயே ஆட் பண்ணிக்கலாம், இல்லைன்னா ஒன்றும் கிடையாது. இங்கே வேஃப் கிரியேட் பண்ணிட்டு வெப் பேசியில் நீங்கள் அங்கே போயிட்டு க்ளோட் ஃப்ரெண்ட் கிரியேட் பண்ணதில் போயிட்டு நீங்கள் வேஃப் வந்து ஆட் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி காலம் அங்கே இருக்கு, அதில் ஆட் பண்ணிக்கலாம் சரிங்களா. அப்போ க்ளோட் ஃப்ரெண்ட் ஆர் அதர் ரீஜனல் ரிசோர்ஸ் வந்து நீங்கள் என்ன பண்ணலாம் ஆட் பண்ணிக்கலாம். தென் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஓகே ரீஜன் அசோசியேட் ஆப்ஷன் வேணும்னா நீங்கள் அடிஷனலாக எதுவும் ஆட் பண்ணுறீங்க க்ளோட் ஃப்ரெண்ட் டிஸ்ட்ரிபியூஷன் இருக்குது அப்படின்னா நீங்கள் இந்த மாதிரி இதிலையும் போயிட்டு நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். அந்த ஸ்க்ரோல் இதெல்லாம் நீங்கள் எங்கேயும் போயிட்டு உங்களுடைய க்ளோட் ஃப்ரெண்ட் டிஸ்ட்ரிபியூஷன் எல்லாம் இருக்கும், அதுல எதெல்லாம் வேணுமோ அதெல்லாம் நீங்க என்ன பண்ணிக்கலாம், எத்தனை க்ளோட் ஃப்ரெண்ட் டிஸ்ட்ரிபியூஷன் இந்த வேஃப் ஆட் ஆகுமோ அதெல்லாம் நீங்க ஆட் பண்ணிக்கலாம் சரிங்களா. நீங்க உங்களோட மல்டிபிள் க்ளோட் ஃப்ரெண்ட் டிஸ்ட்ரிபியூஷன் இருக்கும் நார்மலா பாத்துருப்பீங்க, ஒவ்வொரு கிளைண்ட்டுக்கு ப்ராஜெக்ட் வைஸ் நீங்க வந்து கிரியேட் பண்ணிருப்பீங்க, அதெல்லாம் நீங்க வந்து இங்க ஆட் பண்ணிக்கலாம் ஓகேங்களா. தென் வந்து பாத்தீங்கன்னா நெக்ஸ்ட் இதுதான் மெயின், இதுல தான் நம்ம வந்து ரூல் வந்து ஆட் பண்ணுவோம். இந்த ரூலுக்கு தான் காஸ்ட் ஆக்சுவலா, எவ்வளவு ரூல் கிரியேட் பண்றீங்களோ அந்த ரூலுக்கு ஏற்ற மாதிரி உங்களுக்கு வந்து காஸ்ட் வந்தாங்க உங்களுக்கு வந்துட்டு ஓகேங்களா. இந்த ரூல் வந்து தான் நம்ம ஐபி செட்ல கிரியேட் பண்ணி நம்மள மேனுவலா வந்துட்டு ஆட் பிளாக் ஆட் பண்ண முடியும், இல்லை டிஃபால்ட்டாக இவங்க சில இது கொடுக்குறாங்க சரிங்களா. அது எப்படின்னு பார்க்கலாம். அலோ அண்ட் பிளாக் பார்த்தீங்கன்னா தெரியும் கீழே வந்துட்டு. இப்போ ரூல் போனீங்க அப்படின்னா ஆட் மேனேஜ்டு ரூல் குரூப், நம்மளுடைய மேனேஜ்டு குரூப்னா அவங்க ஏடபிள்யூஸ் மேனேஜ் பண்ணுற குரூப். தென் ஆட் மை ஓன் ரூல்ஸ் அது ரூல் குரூப் அப்படின்னா நம்ம ரெண்டாவது கீழே ஐபி செட்டில் பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி கிரியேட் பண்ணி நம்ம ரூல் ஆட் பண்ணுறது ஓகேங்களா. இப்போ நம்ம மேனேஜ்டு வந்து பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்துட்டு நான் மேனேஜ்டு கிளிக் பண்ணுறேன். இங்க வந்து பாத்தீங்கன்னா மூணு விதமா இருக்கும். ஒன்னு பாத்தீங்கன்னா AWS மேனேஜ்டு ரூல் குரூப்ஸ், தென் சைபர் செக்யூரிட்டி, தென் ஃபோர்டினெட். இதுல பாத்தீங்க அப்படின்னா மூணு விதமான மேனேஜ்டு இருக்கு. இதுல எது ஃப்ரீன்னு பாத்தீங்கன்னா AWS மேனேஜ்டு ரூல் குரூப் வந்து ஃப்ரீ தான் ஓகேங்களா. அதர் தென் நீங்க வந்துட்டு பாத்தீங்கன்னா ரூல் வந்து கிரியேட் பண்ணுற நம்பர் ஆஃப் ரூல் காஸ்ட். தென் அதர் தென் பாத்தீங்க அப்படின்னா சைபர் செக்யூரிட்டி வந்து பாத்தீங்கன்னா நீங்க பை பண்ற மாதிரி இருக்கும். அதாவது சைபர் செக்யூரிட்டி க்ளோடு மேனேஜ் ரூல்ஸ் நம்ம ஆல்ரெடி பார்த்த மார்க்கெட் பிளேஸ்ல வந்துட்டு அவங்க இதை வந்துட்டு இது பண்ணிக்கிறாங்க. நீங்க அங்கே சப்ஸ்கிரைப் பண்ற மாதிரி இருக்கும் ஓகேங்களா. ஓகேங்களா, கிட்டத்தட்ட 1000 கெப்பாசிட்டி கொடுத்துருக்காங்க. ஆக்சன் வந்து ரெண்டு விதமான கொடுத்துருக்காங்க, சர்வர்லெஸ் மாடல் ஏபிகே. நீங்க இதை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி நீங்க ஆட் பண்ற மாதிரி இருக்கும். சேம் திங் அதே மாதிரி கீழே இன்னொன்று வந்து பாத்தீங்கன்னா 14 இருக்கு. 14 சப்ஸ்கிரைப் பண்ற மாதிரி இருக்கும். நீங்க 14 ஃபயர்வால் எப்படி நீங்க ஆன் பண்ணி இது பண்றீங்களோ அதே இதை நீங்க என்ன பண்ணிக்கலாம் இங்க ஆட் பண்ண முடியும். அதுக்கு நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணி ஆட் பண்ற மாதிரி இருக்கும். இது ரெண்டு இல்லாம அமேசான் மேனேஜர் குரூப் இருக்கு ஓகேங்களா. இப்ப வந்து பாத்தீங்க அப்படின்னா அட்மின் ப்ரொடக்ஷன் இந்த மாதிரி நிறைய ரூல்ஸ் இருக்கு. இந்த ரூல்ஸ்க்கு டீடைல் வந்து பாத்தீங்கன்னா அமேசான் ஐபி ரிபிடேஷன் லிஸ்ட் அப்படின்னு இருக்கு. அமேசான் வந்து லிஸ்ட் அவுட் பண்ண ப்ராப்பரான ஐபி அதாவது ரெகனைஸ்டு சைட்ஸ் இருக்கீங்களா ஐபி. இப்போ சிஸ்கோடு கனெக்ட் பண்ணுவாங்க, மைக்ரோசாஃப்ட் கனெக்ட் பண்ணுவாங்க, இந்த மாதிரியான ஐபியில இருந்து அதை ஆக்சுவலா ஓபன் வச்சிருக்கிறாங்க. ஐபி ரிபிடேஷன் லிஸ்ட் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா இது வரும் உங்களுக்கு வந்துட்டு. இதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா அவங்களுடைய லிஸ்ட் உங்களுக்கு இதுல இருக்கும் ஓகேங்களா. இந்த ஐபி மட்டும் தான் உங்களுக்கு அலோவ் பண்ணும் ஓகேங்களா. இந்த மாதிரி நீங்க என்ன பண்ணிக்கலாம் இதை வந்து ஆட் பண்ணிக்கலாம், ரிபிடேஷன் லிஸ்ட் எடுத்து இது பண்ணிக்கலாம் ஓகேங்களா. ஓகே இந்த மாதிரி எது வேணுமோ உங்க ரூல் இது மாதிரி வந்து கோர் ரூல் செட் இந்த மாதிரி ஒவ்வொரு ரூல் இருக்கு. இந்த ரூல்லாம் நீங்க வந்து ஓபன் பண்ணி தனியா இதோட டிஸ்கிரிப்ஷன் இது எப்படி அவங்க வந்துட்டு இந்த ரூலை வந்து கிரியேட் பண்ணாங்க அப்படின்றதுக்கான டாக்குமெண்டேஷன் ஏடபிஎஸ்ல இருக்கும். அது எது வேணுமோ அதை நீங்க என்ன பண்ணிக்கலாம் இங்க வந்து நீங்க ஆட் பண்ணிக்கலாம். ஜஸ்ட் நீங்க அதை ஆட் டு ஏபிஎஸ்ல கொடுத்துட்டு ஓகேங்களா. கவுண்ட் ஏதாவது வேணும்னா நீங்க வந்து இது பண்ணிக்கலாம் மாத்திர மாதிரி இருக்கும். ஓகே செட் ரூல்ஸ் ஆக்சன் டு கவுண்ட் ஓகே இது வந்து நீங்க ஆட் பண்ணிட்டீங்க. தென் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஆட் ரூல் கொடுக்குறீங்க ஓகேங்களா. நான் ஒரே ஒரு ரூல் மட்டும் எடுத்துருக்கேன், அமேசான் மேனேஜர் வந்து எடுத்துருக்கிறேன். இப்போ நான் ஆட் கொடுத்துட்டு தென் இதை வந்து அலோ பண்றேன்னா டினே பண்றேனா அப்படின்ற மாதிரி இருக்கு உங்களுக்கு சரிங்களா. அலோ ஆர் டினே எது வேணாலும் நீங்க கொடுத்துக்கலாம் ஓகேங்களா. அலோ ஆர் டினே அப்படின்ற மாதிரி நான் அலோ கொடுக்குறேன் அப்படின்ட்டு நான் நெக்ஸ்ட் கொடுக்குறேன் ஓகே. இப்போ நமக்கு ஒரு ரூல் ஆட் ஆயிடுச்சு ஓகேங்களா. நெக்ஸ்ட் வந்துட்டு கான்ஃபிகரேஷன் மெட்ரிக்ஸ் அதில் முடியுது. இப்போ இந்த ரூல் ஒரு ரூல் தான் நம்ம வச்சிருக்கிறோம். இதே நம்பர் ஆஃப் ரூல்ஸ் இப்போ நம்ம கஸ்டம் ரூல் வந்து பாத்தீங்கன்னா நானா வந்து ஸ்பெசிஃபிக்கா எனக்கு இந்த கண்ட்ரில இருந்து பாத்தீங்க அப்படின்னா எனக்கு இந்த ஐபிலாம் ஆட் ஆகக்கூடாது. எனக்கு வந்து இப்போ வந்து சிங்கப்பூர்ல இருந்து இந்த ஐபிலாம் எனக்கு வந்துட்டு கரெக்ட் ஆகக்கூடாது. அலோவர் பிளாக் லிஸ்ட் நம்ம ஐபி செட்ல பார்ப்போம். அந்த மாதிரி கிரியேட் பண்ணீங்க அப்படின்னா நிறைய ரூல் இதில் வரும். அந்த ரூல் வந்த பிறகு பாத்தீங்கன்னா அதை நீங்க என்ன பண்ணிக்கலாம்னா மூவ் அப் அண்ட் டவுன் பண்ணிக்கலாம். அதாவது நீங்க ஃபயர்வால் நெட் என்ஏசியில் இருக்கு இல்லைங்களா, நம்ம இது வந்து வெப் ஏசியல் பாக்குறோம். இதே மாதிரி நெட்ஒர்க் ஏசியல் ஒன்று பார்த்துருப்போம் இல்லையா, செக்யூரிட்டி குரூப் ஃபயர்வால் செக்யூரிட்டி குரூப். அது இல்லாமல் இன்னொரு சப்நெட் லெவல் ஃபயர்வால் வந்து பாத்தீங்கன்னா நெட்ஒர்க் ஏசியல் ஒன்று பார்த்துருப்போம். தனியாக நம்ம ஒரு வீடியோ கூட ஒன்று போட்டிருக்கிறோம். அப்போ அந்த நெட்ஒர்க் ஏசியில் பாத்தீங்கன்னா நம்ம ரூல் எழுதிட்டோம் அப்படின்னா நம்பர் மென்ஷன் பண்ணி எந்த சின்ன நம்பர் அந்த அதுலேருந்து ரூல் வந்து அப்ளிகபிள் ஆகும். நீங்க நார்மலா ஃபயர்வால் மேனேஜ் பண்ணீங்கன்னா அதை நீங்க பார்க்க முடியும். சேம் திங் இங்கேயும் வந்து பாத்தீங்கன்னா இந்த ரூல் வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்பர் ஆஃப் ரூல் வந்து நீங்க ஆட் பண்ணிக்கலாம். இந்த ஆட் பண்ணிட்டு அதுல எது ஃபர்ஸ்ட் உங்களுக்கு செக் பண்ணணும் அப்படின்றத வந்து நீங்க மூவ் அப் மூவ் டவுன் யூஸ் பண்ணி நீங்க வந்துட்டு பண்ணிக்கலாம்.
ஆனால் அதிகமான ரூல் ஆட் பண்ணக்கூடாது. நார்மலாக இப்படி ஆட் பண்ணீங்க அப்படின்னா உங்கள் சைட் வந்து ஸ்லோ ஆகிடும் சரிங்களா. ரொம்ப ப்ராப்பரான ரூலில் தான் உங்களுக்கு வந்து நீங்கள் ஆட் பண்ணணும். ஒரே இதுக்கு நிறைய ரூல் ஆட் பண்ணிங்கன்னா இந்த ரூல் எல்லாம் டெஸ்ட் பண்ணிவிட்டு உங்களுக்கு சைட் லோடாக இருக்குது, டைம் லேட் எடுத்துரும் ஓகேங்களா. இந்த மாதிரி நீங்கள் ரூல் வந்து ஆட் பண்ண முடியும். இப்போ நம்ம வந்து மூணு விதமாக இருந்ததில் ரெண்டு பர்ச்சேஸ் பண்ணுற மாதிரி இருந்துச்சு. ஏடபிள்யூஎஸ் மேனேஜர் ரூலில் நம்ம ஒரு ரூல் ஆட் பண்ணிக்கிறோம் சரிங்களா. நான் நெக்ஸ்ட் கொடுக்குறேன். நெக்ஸ்ட் கொடுத்தீங்கன்னா கான்ஃபிகர் மெட்ரிக்ஸ். நம்ம கான்ஃபிகரோட க்ளோட் வாட்ச்க்கு ஒரு மெட்ரிக்ஸ் நேம் கொடுத்தோம் இல்லையா, அந்த நேம் வந்துட்டு இங்கே கான்ஃபிக் ஆகுது. ஓகே, அந்த ரூல் ஆட் ஆகுது. ஓகே ஓகே கொடுத்துட்டு தென் ரிவ்யூ பார்த்துட்டு நான் கிரியேட் வெப் ஏசியில் கொடுத்துட்றேன். நமக்கு வந்து கிரியேட் ஆகிடுச்சு ஓகேங்களா. ஓகே, இப்போ நீங்கள் இந்த இதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணலாம், க்ளோட் ஃப்ரண்ட்டில் போயிட்டு நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். நம்ம க்ளோட் ஃப்ரண்ட் இல்லை, நார்மலாக நீங்கள் க்ளோட் ஃப்ரண்ட்டில் போயிட்டு டிஸ்ட்ரிபியூஷன் கிரியேட் பண்ணுறீங்கன்னா அந்த வெப் ஏசியல் காலம் அங்கே வரும் உங்களுக்கு வந்துட்டு. அப்போ அதில் அந்த செலெக்ஷன் பண்ணி நீங்கள் வந்துட்டு இந்த வெப் ஏசியில் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். ஒரு வேலை இதுக்கப்புறம் கூட நீங்கள் இங்கேயும் ஆட் பண்ணிக்கலாம், இதில் வேணால் அப்படி ஆட் பண்ணுற மாதிரி இருக்குது. ஓகே, தென் வந்து பார்த்தீங்கன்னா இதில் முக்கியமானது வந்து பார்த்தீங்கன்னா ஐபி செட்ஸ். இப்போ நம்ம கஸ்டம் ரூல் இருக்கு இல்லைங்களா, அது எப்படி செட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போ கிரியேட் ஐபி செட் கொடுத்தீங்க அப்படின்னா இப்போ இதுக்கு ஒரு நேம் கொடுக்கணும். நான் என்ன பண்ணுறேன்னா டெமோ ஐபி செட் அப்படின்னு கொடுத்துக்கேன். ஆப்ஷனல் ரெண்டாவது வந்து டிஸ்கிரிப்ஷன். தென் ரீஜன். இப்போ ரீஜன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எந்த ரீஜன்லேருந்து உங்களுக்கு வந்துட்டு இதாகணும், உங்களுடைய ரிசோர்ஸ் வந்து ரீஜன் வந்து ஐபி ஐபி செட் எதில் கொடுக்க போகிறீங்க அப்படின்னு கேட்குது ஓகேங்களா. ரீஜன் வந்து எதில் இருக்குது அப்படின்னு சொல்லி நான் வந்துட்டு நார்த் விர்ஜினியா அப்படின்னு சூஸ் பண்ணிக்கிறேன். எனக்கு எந்த கண்ட்ரிலேருந்து அதை கண்ட்ரி வைஸ் நீங்கள் வந்துட்டு என்ன பண்ண போகிறீங்க, அலோவா டிலே பண்ண போகிறீங்க. இப்போ நான் சிங்கப்பூர்லேருந்து அலோவ் பண்ணுன்னு சொன்னேன் இல்லையா, சிங்கப்பூர் நான் சூஸ் பண்ணிட்டு அங்கே இருக்கிற ஐபி ஐபிஎஸ்என் 4 சூஸ் பண்ணி உங்களுக்கு ஐபிஎஸ்என் 4 6 எது வேணுமோ அதை நீங்கள் சூஸ் பண்ணிவிட்டு தென் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நான் ஒரு ஐபி கொடுத்துக்கிறேன். பட் நான் நார்மலாக கொடுக்குறேன் ஏதோ ஒரு ஐபி. தென் /32 அது ஸ்பெசிஃபிக்கான ஐபி, அந்த ஒரு சிங்கிள் ஐபிலேருந்து வரக்கூடியது. எனிவே அந்த ஒரே ஒரு ஐபியில் தான் உங்களுக்கு கான்ஃபிகர் ஆகிருப்பாங்க. அது மாதிரி எந்தெந்த ஐபிலாம் உங்களுக்கு வந்துட்டு பிளாக் பண்ணணும் இல்லை டினே பண்ணணும் அப்படின்ற மாதிரி நீங்கள் என்ன பண்ணிக்கலாம் ஓகேங்களா, இது பண்ணிக்கலாம் ஓகேவா. கொடுத்துட்டு நீங்கள் வந்து கீழே போனீங்க அப்படின்னா நம்ம ஐபி கொடுத்த ஃபார்மேட் ஓகே எடுத்துக்கிச்சு. ஏன்னா /32 அப்படின்றது போடணும். ஓகே, ஐபிஎஸ்என் 4 ஐபி லிஸ்ட் கொடுத்துட்டு தென் கிரியேட் ஐபி செட் அப்படி கொடுக்குறோம். தென் உங்களுக்கு வந்துட்டு கிரியேட் ஆயிருக்கு. ஓகே, வெறும் ஐபி செட் மட்டும் தான் கிரியேட் பண்ணிக்கிறோம். இது அலோவா பிளாக் அப்படிங்கிறது நம்ம ரூலில் போய் தான் ஆட் பண்ணணும் ஓகேங்களா. நான் வந்துட்டு ரூலில் வந்து போகிறேன். இந்த ரூலில் போயிட்டு கிரியேட் ரூல் கொடுக்குறேன் அப்படின்னா ஏன்னா நம்ம கஸ்டமர் ரூல் இப்போ கிரியேட் பண்ணிட்டு இருக்கோம் ஓகேங்களா. இப்போ டெமோ ரூல் ஓகேவா, ரூல் குரூப் ஓகே. இந்த மாதிரி கொடுத்துட்டு டிஸ்கிரிப்ஷன் தரல, இதுக்கு ஒரு நேம் அதே நேம் சேம் நேம் எடுத்துக்கிறேன். ரீஜன் எந்த ரீஜனுக்கு நம்ம ஆல்ரெடி சிங்கப்பூர் சூஸ் பண்ணிக்கிறோம், சிங்கப்பூர் நான் சூஸ் பண்ணி நெக்ஸ்ட் கொடுக்குறேன். இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்துட்டு ஆட் ரூல் ஓகே இதில் வந்து பார்த்தீங்கன்னா கீழே ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா நமக்கு வந்துட்டு எந்த மாதிரி இது ஆட் பண்ண போகிறீங்க. ஒரே ஒரு நிமிஷம், இதுக்கு ஒரு நேம் கேட்குது, ரூலுக்கு வந்து ஒரு நேம் கேட்குது. ஓகே ஃபஸ்ட்டு வந்து ரூல் ஓகே ஃபஸ்ட் ரூல் நம்ம சிங்கப்பூர்லேருந்து ஒரு அலோவா டினேக்கு வந்து கொடுக்குறோம். ஃபஸ்ட்டு ரூல் அப்படின்ற மாதிரி நான் கொடுத்துக்கிறேன். தென் வந்து பார்த்தீங்கன்னா மேட்ச் ஸ்டேட்மெண்ட்ஸ் அந்த ரிக்வஸ்ட்டுக்கான இது கொடுத்துருக்கேன் எந்த மாதிரி மேட்ச் ஆகணும் அப்படின்னு சொல்லி. தென் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கீழே ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா உங்களுடைய ஐபி கண்ட்ரியால் ஐபின்னு கேட்குது. ஐபி கொடுத்துட்டீங்க அப்படின்னா நம்ம கிரியேட் பண்ண அந்த ஐபி செட் வந்து உங்களுக்கு வந்துடும். உங்களுக்கு தெரியுதா உங்களுக்கு ஐபி செட் கண்ட்ரி ஐபின்னு கேட்குது. நம்ம இங்கே வந்து ஐபி செட் நம்ம டெமோ ஐபி செட்னு சொல்லி சிங்கப்பூருக்கு ரெண்டு ஐபி கொடுத்து கிரியேட் பண்ணிக்கோம் இல்லையா, அது இங்கே வந்துடும். இந்த ஐபி செட்டை சூஸ் பண்ணிவிட்டு தென் நீங்கள் முடிவு பண்ணிக்கலாம் அலோவர் பிளாக் கவுண்ட் அப்படின்ற மாதிரி இருக்குது. இதில் அலோவ் பண்ணுறீங்களா பிளாக் பண்ணுறீங்களா அப்படின்ற மாதிரி சூஸ் பண்ணிவிட்டு நான் அலோவ் பண்ணுறேன் அப்படின்னா இந்த பெசிஃபிக் சிங்கப்பூரில் இந்த ரெண்டுக்கான ஐபி லிஸ்ட் மட்டும்தான் உங்களுக்கு அலோவ் ஆகும், இல்லை பிளாக் கொடுத்தீங்கன்னா பிளாக் ஆகும் சரிங்களா. அந்த மாதிரி நீங்கள் கொடுத்துட்டு ஆட் ரூல் கொடுத்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ரூல் வந்து ஆட் ஆகிடும் ஓகே. இதில் வந்து வந்துருச்சு. இதுக்கப்புறம் ஃபைனலாக வந்துட்டு நீங்கள் என்ன பண்ணுறீங்க கெப்பாசிட்டி தென் நெக்ஸ்ட் ஓகேவா. ஒரு ரிவ்யூ பார்த்துட்டு கிரியேட் ரூல் குரூப். இப்போ நீங்கள் கஸ்டமாக உங்களுடைய ரூல் குரூப் வந்து கிரியேட் பண்ணிட்டீங்க ஓகேங்களா. ஓகே, இதை நீங்கள் வந்துட்டு மேலே என்ன பண்ணிக்கலாம் வெப்பேசியில் வந்துட்டு கஸ்டமர் ரூல் குரூப்பில் நீங்கள் என்ன பண்ணிக்கலாம் ஆட் பண்ணிக்கலாம் ஓகேங்களா. நான் ரிஃப்ரெஷ் பண்ணுறேன். குளோபலாக இருக்குது, நான் சிங்கப்பூர் கூட சூஸ் பண்ணுறேன். என்ன நம்ம கிரியேட் பண்ணது வந்து பார்த்தீங்க அப்படின்னா பர்டிகுலராக சிங்கப்பூரில் தான் கிரியேட் பண்ணியிருக்கிறோம் ஓகேங்களா. ஓகே வந்துச்சா. ஏன்னா ரூல் வந்து பார்த்தீங்க அப்படின்னா காமனாக நீங்கள் போனீங்க அப்படின்னா இதில் தெரியாது. ஏன்னா அப்படின்னா குளோபலாக இருக்குது, நம்ம குளோபலில் கிரியேட் பண்ணல சிங்கப்பூரில் மட்டும் கிரியேட் பண்ணியிருக்கோம். சிங்கப்பூரில் மட்டும் நம்ம பிளாக் கட்டுற மாதிரி அதனால சிங்கப்பூர் போனால் நீங்கள் பார்க்கலாம் ஓகே. இதுதான் உங்களுக்கான வேஃபோடைய ஒரு டெமோ நீங்கள் பார்த்துருப்பீங்க. அப்போ வெப்பேசியல் அப்படிங்கிறதுல போயிட்டு நீங்கள் கிரியேட் பண்ணலாம். வெப்பேசியல் அடுத்த முறை நீங்கள் கிரியேட் பண்ணும்போது என்ன பண்ணிக்கலாம், கஸ்டம் கொடுத்து கிரியேட் வெப்பேசியல் போகிறீங்க அப்படின்னா நீங்கள் கஸ்டம் கொடுத்து இது பண்ணிக்கலாம். நம்மளுடைய ரூல் இருக்கு இல்லைங்களா, நம்ம ரூலில் வந்து நீங்கள் என்ன பண்ணிக்கலாம் சூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் இதில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா செட் ரூல் ப்ரையாரிட்டியில் வந்து நம்ம ரூலில் வந்து சாரி ஆட் ரூல் அண்ட் ரூல் குரூப்பில் நம்மளுடைய ரூலை நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். அப்போ ஒன்று ஏடபிள்யூஎஸ் மேனேஜர் இல்லைன்னா நம்மளுடைய ரூல் குரூப் வந்து நீங்கள் வந்துட்டு
இந்த மாதிரி ஐபி செட்டு இல்லை வாட்டர் இந்த மாதிரி கனெக்ட் பண்ணி அலோவர் பிளாக் வந்து கொடுத்துக்கலாம். அப்போ இது எப்படி ஃபங்க்ஷன் ஆகும் அப்படின்னா, உங்களுக்கு வந்துட்டு ஒரு நம்மளுடைய க்ளோட் ஃபண்ட்டுக்கு முன்னாடி அலோவர் பிளாக் முன்னாடி நம்மளுடைய ஒன் மோர் செக்யூரிட்டி லேயராக வந்துட்டு வேஃப் வந்து ஆட் ஆகும். இந்த வெப் இது வந்து மெயின்லி பார்த்தீங்கன்னா டேட்டா செட்டாக இது பண்ணுறது. மோஸ்ட்லி ஒரு 80% மேலே வேஃப் வந்து யூஸ் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு டேட்டா செட்டாக இது பண்ண முடியும், தடுக்க முடியும். அப்படி இல்லை அப்படின்னா ப்ராப்பராக உங்களுக்கு 100 இது வேணும் அப்படின்னா நீங்கள் சீல்டு அப்படின்ற மாதிரி போகணும். சீல்டுலேயே நார்மலானது ஃப்ரீ தான், அட்வான்ஸ் போனீங்கன்னா தான் நீங்கள் வந்து ஒரு மோர் தென் ஒரு அதிகமான பணம் நீங்கள் பே பண்ணுற மாதிரி இருக்கும். அதுக்கு டெடிக்கேட்டடான டீம் வந்து AWS வந்து நீங்கள் அவங்க ஒர்க் பண்ணுவாங்க சரிங்களா. இந்த மாதிரி உங்களுடைய டீலா செட்டில் இது பண்ணலாம். இந்த லிங்க் நான் உங்களுக்கு கொடுக்குறேன். இதில் போனீங்க அப்படின்னா ஒவ்வொரு விதமான சீல்டு அட்வான்ஸ் அட்வான்ஸ்க்கும் நார்மலாக AWS சீல்டு அட்வான்ஸில் என்னென்ன மாதிரி மெட்ரிக் இருக்குது, டிஸ்கிரிப்ஷன் எப்படி வந்து இது பண்ணுவாங்க, வேஃபுடைய இது, தென் க்ரௌட் ஃபண்ட், ஏஎல்வி, இதெல்லாம் என்ன மாதிரிலாம் இருக்குது, க்ரௌட் ஃபண்ட் இதில் என்ன மாதிரிலாம் இருக்குது. க்ரௌட் ஃபண்டில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்துட்டு யாராவது எங்கெங்கெல்லாம் ரிக்வஸ்ட் வருது ஹெல்த் செக், க்ரௌட் ஃபண்டில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஹெல்த் செக் பண்ணிக்கிடுவோம். இந்த மாதிரி எப்படி எப்படிலாம் ப்ரொடக்ஷனுக்கு வந்து தேவையான டீடா ஸ்டாக்ஸில் எந்தெந்த சர்வீஸ் என்னென்ன மாதிரிலாம் வந்து உங்களால் ப்ரிவென்ட் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி லிஸ்ட் கொடுத்துருக்காங்க ஓகேங்களா. நான் இதை இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், இதையும் பார்த்து படித்து தெரிஞ்சுங்க, உங்களுக்கு வந்து ஒரு ஐடியா கிடைக்கும். நான் இன்றைக்கி வந்துட்டு ஒரு வேஃப்னா என்ன, வேஃபோட யூசேஜ் என்ன அப்படின்னு பார்த்துருவோம். தென் ஹவு டு வேஃப் வந்து எப்படி யூஸ் பண்ணுறது, எப்படி கிரியேட் பண்ணுறது வெப்பேசியல் அப்படின்னு, நம்மளோட ஓன் ரூல் எப்படி கிரியேட் பண்ணுறது, தென் அமேசான் மேனேஜர் ரூல் எப்படி யூஸ் பண்ணுறது பார்த்துருவோம். நம்ம இன்னொரு வீடியோ சந்திக்கலாம். தேங்க்யூ, பாய்.